ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் வாக்களிப்பீர் இரட்டை இலக்கி. இந்தியாவை காக்க ஸ்டாலினா அவரை தூக்கவே இல்ல, கஷ்டப்படுறாங்க. நாலஞ்சு பேர் சேர்ந்து தூக்கினாதான் அவர் சீட்லயே உட்கார வைக்க முடியுது. இதுல இவரு இந்தியாவை காக்க போறாரா? உள்ளூர்ல ஓனா பிடிக்க துப்பு இல்ல, இவர் டெல்லிக்கு போய் டைலாசிஸ் பிடிப்பாரா? இந்த திமுக காரங்க சும்மா கூட வர்றதில்ல. ஒரு நாள் பாய் வேஷம், ஒரு நாள் பாதர் வேஷம், ஒரு நாள் ஆட்டோக்காரன் வேஷம், ஒரு நாள் ரிக்ஷா காரன் வேஷம். பொம்பளை வேஷம் மட்டும்தான் போடல. நீங்க கண்டிப்பா ஓட்டு போடுவீங்கன்னு தெரிஞ்சா ஸ்டாலின் பொம்பளை வேஷம் போட்டாலும் போடுவாரு. என்ன திக்க கழட்டிட்டு சவரி வச்சுக்கணும், அவ்வளவுதான். உங்களை பார்த்து ஓட்டு கேட்கிற திமுக கட்சிக்காரங்களுக்கு சொல்லுங்க, இது வடச்சென்னை கிடையாது. திமுகக்கும் பாஜகக்கும் பெரிய வித்தியாசம் எல்லாம் கிடையாது, ரெண்டும் ஒண்ணுதான். என்ன திமுக பயங்கரமா பொய் சொல்லும், பாஜக சொல்ற பொய்ய பயங்கரமா சொல்லும். திமுக திராவிட மாடலின் ஏமாத்தம், பாஜக இந்திய மாடலின் ஏமாத்தம். திமுக கடவுளை திட்டிக்கிட்டே சாமி கும்பிடும், பாஜக கடவுளே திட்ட அளவுக்கு சாமி கும்பிடும். ஸ்டாலின் டெய்லி விக்கி வைப்பாரு, மோடி ஒரு நாள் நாட்டையே விக்க வைப்பாரு. 80 வயசு கிளவி வெளியில நடமாட முடியல, காரணம் கஞ்சியா போடு. பெத்தவன் யாரு அடுத்தவன் யாருன்னு வித்தியாசம் தெரியாம பொம்பளையா இருந்தாலே போதும்னு கொடுமைப்படுத்துறாங்க, காரணம் கஞ்சியா போடு. அப்படியே திருட்டு திமுக கொடுத்தாலும் 500 ரூபாய்க்கு சிலிண்டர் தருவாங்க, ஆனா உள்ள கேஸ் இருக்காது. 75 ரூபாய்க்கு பெட்ரோல் தருவாங்க, 1/2 லிட்டர் தருவாங்க, நாங்க பாதிதான் சொன்னாலும் சத்தியம் பண்ணுவாங்க. 65 ரூபாய்க்கு டீசல் தருவாங்க, தகுதியான டிரைவர்ஸ்க்கு மட்டும் தருவானுவாங்க. யாருக்குப்பா தகுதி இருக்குன்னு கேட்டா கல்பார்வை இல்லாத டிரைவர்ஸ்க்கு தகுதி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரே கையெழுத்துல நீத்த ஒழிப்பான்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு ஆணியும் புடுங்க முடியாம மக்களை ஏமாத்துறதுக்காக 50 லட்சம் கையெழுத்து வாங்குறேன்னு அரசாங்க பணத்தை செலவு பண்ணி உள்ளூரா சுத்துறாரு உதயநிதி. இதெல்லாம் அவங்க அப்பா வீட்டு காசா? இன்னைக்கு தமிழ்நாட்டுல 40 தொகுதியும் 40 MP ஜெயிக்க போறது ரெட்டால அதிமுக. தமிழ்நாட்டுல திருப்புற பக்கம் எல்லாம் மிகப்பெரிய எழுச்சியை பார்க்க முடியுது. இந்த திருட்ட திமுக மேல பயங்கரமான வெறுப்ப பார்க்க முடியுது. இது வட சென்னை, தமிழ்நாடோட மேப்பே இங்கேந்துதான் ஆரம்பம். இன்னைக்கு இது வட சென்னை, ஆனா உண்மையில இதுதான் எந்த சென்னை. வட சென்னை மக்கள் உழைப்ப நம்பி வாழ்றாங்க, அடுத்தவங்களோட குழப்ப கெடுக்கிறவங்க இல்ல. உதவின்னு கேட்டு வந்தா ஓடி வருவாங்க, பிரச்சனைன்னு வந்தா விட்டுட்டு ஓடி போக மாட்டாங்க. அன்புக்கு மட்டுமே அடிமையானவங்க இந்த வட சென்னை மக்கள். ரொம்ப வீரமானவங்க, நேர்மையானவங்க, தைரியமானவங்க, யாருக்கும் பயப்படாத மக்கள் இந்த வட சென்னை மக்கள். இந்த அன்பான மக்கள் அன்பான அதிமுகவை நிச்சயமா ஜெயிக்க வைப்பான் என்ற நம்பிக்கையோடு நான் வந்து இன்னைக்கு பிரச்சாரத்துக்கு வந்திருக்கேன். எங்கேயோ வாழ்றவங்க, பெரிய குடும்பத்துல இருக்கிறவங்க, வாரிசு பட்டியல்ல வந்தவங்க கிடையாது நம்ம வாயப்புறம் மனு அண்ணன் அவர்கள். கட்சிக்காக உழைச்சு இன்னைக்கு கட்சிக்கு விசுவாசமாய் இருந்து நம்ம தலைவர்களோட நம்பிக்கையை பெற்று உங்க வெற்றி வேட்பாளரா வந்து நிற்கிறாரு. உங்களை நம்பி வந்திருக்காரு, இந்த அதிமுகவை நம்பி வந்திருக்காரு, நம்ம அம்மாவை நம்பி வந்திருக்காரு, நம்ம ரெட்டாளைய நம்பி வந்திருக்காரு. இவர் ஜெயிச்சா நீங்க ஜெயிச்ச மாதிரி நீங்க யோசிச்சு பார்க்கணும். எத்தனையோ கஷ்டங்கள் கடந்த 3 வருஷத்துல தமிழ்நாட்டுல வந்திருக்கு. இந்த தொகுதி எத்தனையோ கஷ்டங்களை சந்திச்சிருக்கு. மக்கள் கஷ்டப்படும் போது மக்களுக்கு உதவி செய்ய வராத திமுக இன்னைக்கு பிரச்சாரத்துக்கு மட்டும் சந்து சந்தா வராங்க. உங்களுக்கு எதுவுமே செய்யாத திமுக இன்னைக்கு ஓட்டு கேட்டு தொகுதியில தெருத்தருவா வந்து நிற்கிறாங்க. உங்களை பார்த்து ஓட்டு கேட்கிற திமுக கட்சிக்காரங்களுக்கு சொல்லுங்க, இது வட சென்னை மடச்சென்னை கிடையாது. ஊருக்கு எதுவுமே செய்யாம, ஊருக்கு உதவாம, எப்ப பார்த்தாலும் பொய்யான
எங்க பார்த்தாலும் வராங்க. இட்லி விக்க வராங்க, இடியாப்பம் விக்க வராங்க, மீனாய வராங்க, கறிவிட்ட வராங்க, குப்பால வராங்க, காய்கறி விக்க வராங்க. இந்த திமுக காரங்க சும்மா கூட வர்றதில்லை. ஒரு நாள் பாய் வேஷம், ஒரு நாள் பாதர் வேஷம், ஒரு நாள் ஆட்டோக்காரன் வேஷம், ஒரு நாள் ரிக்ஷாக்காரன் வேஷம், பொம்பளை வேஷம் மட்டும்தான் போடல. நீங்க கண்டிப்பா ஓட்டு போடுவீங்கன்னு தெரிஞ்சா ஸ்டாலின் பொம்பளை வேஷம் போட்டாலும் போடுவாரு. என்ன திக்க கழட்டிட்டு சவரி வச்சுக்கணும், அவ்வளவுதான். காலையிலேயே குறுகுடுப்புக்காரன் வர்ற மாதிரி வந்துடுறாங்க திமுக காரங்க ஓட்டு கேட்டு. அதே புயல் வந்தப்போ, வெள்ளம் வந்தப்போ, நீங்க தண்ணியில மிதந்தப்போ யாராவது வந்தாங்களா? எவ்வளவு திமுக பேசினாங்க, வந்து விட்டு கீழே இறங்கி பதில் சொல்லாம மக்களை மதிக்காம அப்படியே போனாங்க. ஆனா அதிமுக காரங்க உங்களை தேடி வந்து வீட்டுக்கு வந்து ஆட்சியில என்ன இல்லைன்னாலும் மக்களுக்கு என்ன தேவைன்னு உதவுனாங்க. இந்த பக்கம் அப்போ ராயபுரம் பகுதியில எல்லாம் வந்து அமைச்சரும் நம்ம மாவட்ட செயலாளர்களும் போய் மக்களை பார்க்கும்போது மக்கள் சொன்னாங்க, தப்பு செஞ்சுட்டோயா, திமுக ஓட்டு போட்டுட்டோம், அவங்களோட விளம்பரத்தையும் பொய்யான வாக்குறுதிகளையும் நம்பி அடுத்த முறை அம்மாவோட ஆட்சி அதிமுக ஆட்சி என்றது போன வெள்ளம் போன மழை சமயத்துல அவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க. இங்க எத்தனை புயல் வந்திருக்கு, இந்த சென்னை எத்தனை புயலை பார்த்திருக்கு, தானே புயல், வார்தா புயல், 100 சென்டிமீட்டர் மழை பெஞ்சது. ஆனா இந்த முறை மோசமா தண்ணி தேங்கின அளவுக்கு எப்பயாவது தண்ணி தேங்கிருக்கா? கொடிய கொரோனா வந்து கழுத்து போட்டாலே உங்களை பத்திரமா பார்த்துக்கிட்டாங்களே அம்மாவோட ஆட்சி, உங்களுக்கு எவ்வளவு உதவி செஞ்சாங்க. பிரச்சனை வந்தா விட்டுட்டு போறதுக்கு நாங்க கருணாநிதி என்று கோ கிடையாது. உசிரா போனாலும் மக்கள் கூட இருப்போம். ஏன்னா மக்களால் நான், மக்களுக்காகவே நான் வாழ்ந்தவங்க அம்மா. அந்த அம்மாவோட வழியில வந்தவங்க நாங்க. 3 வருஷம் திமுக ஆட்சி காலத்துல மக்களுக்கு எதுவுமே செய்யாம மக்களுக்கு நல்லாட்சி கொடுக்க தேவையில்லை, ஒரு 4 விளம்பரம் கொடுத்தா போதும், 4 பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்தா போதும்னு நம்பி தேர்தல்ல வந்து நிக்கிறாங்க திமுக மக்கள். நீங்க முட்டாளன்னு நினைச்சுக்கிட்டு திமுக நடந்துக்கிறாங்க. மக்கள் நீங்க நிரூபிக்கணும் இந்த தேர்தல்ல, மக்கள் முட்டாளங்க கிடையாது, மக்கள் தான் யஜமானர்கள், மக்களோட கையில தான் அவங்களோட வாழ்க்கை இருக்குன்னு நீங்க இந்த தேர்தல்ல நிரூபிக்கணும். விளம்பரம் தராங்க திமுக இந்தியாவை காக்க ஸ்டாலினா, அவரை தூக்கவே இல்லை, கஷ்டப்படுறாங்க. 4-5 பேர் சேர்ந்து தூக்கினாதான் அவரை ஜீப்லயே உட்கார வைக்க முடியுது. இதுல இவரு இந்தியாவை காக்க போறாரா? உள்ளூர்ல ஓனாம் பிடிக்க துப்பு இல்ல, இவர் டெல்லிக்கு போய் டைனோசரஸ் பிடிப்பாரா? தமிழ்நாட்டு மக்களுக்கு 3 வருஷத்துல எதுவுமே செய்யல திமுக. ஆனா 6 லட்சம் கோடி கடன் வாங்கினாங்க. அவ்வளோ கடன் வாங்கி மக்களுக்கு ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்களா திமுக? 3 வருஷத்துல சொல்லிக்கிற மாதிரி மக்களுக்காக ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்களா? அம்மாவோட ஆட்சி காலத்துல இருந்த அத்தனை நல்ல திட்டங்களையும் நிப்பாட்டிட்டாங்க. இன்னைக்கு தாய்மார்களுக்கு தாலிக்கு தங்கம் கிடையாது, மாணவர்களுக்கு மடிக்கணினி கிடையாது, மாணவர்களுக்கு சைக்கிள் கிடையாது, பெண்களுக்கு கறவை மாடு கிடையாது, பென்ஷன் ஒழுங்கா வர்றது கிடையாது, ஏழை மக்களுக்கு அம்மா உணவகத்துல சாப்பாடு கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாடு எப்படி இருக்கு, எவ்வளவு மோசமான நிலைமையில இருக்கு? விலையெல்லாம் ஏத்திட்டாங்க, வரி எல்லாம் ஏத்திட்டாங்க, மக்கள் நிம்மதியாவே வாழ முடியல, ஈபி பில் கட்ட முடியல, பெட்ரோல் வாங்க முடியல, குடிக்கிற பாலே வாங்க முடியல. மக்களுக்கு எதுவுமே செய்யாத திருட்டு திமுகவுக்கு நீங்க இந்த தேர்தல்ல பாடம் புகட்டணும். உங்களை ஏமாத்துல திமுகவுக்கு நீங்க பாடம் புகட்டுறதுக்காக வந்திருக்கிற நல்ல ஒரு சந்தர்ப்பம் இந்த தேர்தல். உங்க கையில இருக்கிற ஆயுதம் 39 MP தமிழ்நாட்டில். அதிமுக ஜெயிச்சா நீங்க ஜெயிச்ச மாதிரி நீங்க நல்லா இருப்பீங்க, உங்க வீடு நல்லா இருக்கும், உங்க ஊர் நல்லா இருக்கும், தமிழ்நாடு நல்லா இருக்கும். இன்னைக்கு தமிழ்நாட்டுல என்னென்ன நிலைமை? இன்னைக்கு திமுகவும் ஸ்டாலினும் உதயநிதியும் அசிங்கப்பட்டு நிக்கிறாங்க. அவங்க அசிங்கப்பட்டு நிக்கிறதுக்கு ஒரு வழியில நம்ம அண்ணன் எடப்பாடியார் தான் காரணம். உங்களுக்கு விவசாயம் தெரியுமா? விவசாயம்னா யாருன்னு தெரியுமா? விவசாயம் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? நம்ம அண்ணன் உசு பேத்து கேட்க கேட்க
அந்த கட்சிக்குள்ளாரையே ஒரு கஞ்சா விவசாயியை வளர்த்துட்டாரு. அந்த கஞ்சா விவசாயி வியாபாரம் பண்ணி திமுகவை வளர்த்தாரு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் என்ன நிலைமை? 6 வயசு குழந்தை கூட வெளியில போக முடியல. எதனால? காரணம் கஞ்சா போல. 80 வயசு கிழவி வெளியில நடமாட முடியல. காரணம் கஞ்சா போல. பெத்தவை யாரு, அடுத்தவை யாருன்னு வித்தியாசம் தெரியாம பொம்பளையா இருந்தாலே போதும்னு கொடுமைப்படுத்துறாங்க. காரணம் கஞ்சா போல. ஒழுங்கா ஒழிச்சு நேர்மையா சம்பாதிச்சு சம்பளம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போற ஆம்பளைங்களா அடிச்சு அந்த பணத்தை புடுங்குறாங்க. காரணம் கஞ்சா போல. கவரி செயின் போட்டுக்கிட்டு கூட வெளியில போக முடியல. செயின் அறுத்துறாங்க, கழுத்து அறுத்துறாங்க. காரணம் கஞ்சா போல. காலேஜுக்கு போக வேண்டிய பசங்க கத்திய கையில புடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. காரணம் கஞ்சா போல. இப்படி நாட்டையே கஞ்சா போதைக்கு அடிமையாகிறதுக்கு காரணமா இருந்த ஒருத்தனை திமுக கட்சியில சேர்த்துக்கிட்டு பதவி கொடுத்து பொறுப்பு கொடுத்து உதயநிதி படத்துக்கு ப்ரொடியூசர் ஆக்கி அறிவாலயத்துல உட்கார வச்சு அழகு பார்த்தவங்க யாரு? திருட்டு திமுக, உருப்பிடாத திமுக. வியாபாரம் போதும், வருமானம் போதும், நாட்டு மக்கள் எக்கேடு கெட்டாலும் கவலை இல்லைன்னு நினைக்கிற திருட்டு திமுக. எனக்குமே தமிழ்நாட்டுக்கு தேவை இல்லைன்னு நீங்க நினைக்கணும். அவங்க சொல்ற பொய்யான வாக்குறுதிகளை நீங்க நம்ப கூடாது. திமுக மறுபடியும் மக்களை ஏமாற்றுறதுக்காக சொல்றாங்க. 500 ரூபாய்க்கு சிலிண்டர் தருவாங்களாம், 75 ரூபாய்க்கு பெட்ரோல் தருவாங்களாம், 65 ரூபாய்க்கு டீசல் தருவாங்களா? நீங்களே சொல்லுங்கம்மா, திமுக ஜெயிச்சா தருவாங்களா? திரும்பி பார்ப்பாங்களா? மக்களை பத்தி யோசிப்பாங்களா? அப்படியே திருட்டு திமுக கொடுத்தாலும் 500 ரூபாய்க்கு சிலிண்டர் தருவாங்க, ஆனா உள்ள கேஸ் இருக்காது. 75 ரூபாய்க்கு பெட்ரோல் தருவாங்க, 1/2 லிட்டர் தருவாங்க, நாங்க பாதிதான் சொன்னோம் சத்தியம் பண்ணுவாங்க. 65 ரூபாய்க்கு டீசல் தருவாங்க, தகுதியான டிரைவர்ஸ்க்கு மட்டும் தருவானுவாங்க. யாருக்குப்பா தகுதி இருக்குன்னு கேட்டா கண் பார்வை இல்லாத டிரைவர்ஸ்க்கு தகுதி இருக்குன்னு சொல்லுவாங்க. வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் திமுக என்ன வேணும்னாலும் பேசுவாங்க. திமுக தேர்தலுக்கு முன்னாடி ஒரு மாதிரி பேசுவாங்க, தேர்தலுக்கு பின்னாடி ஒரு மாதிரி பேசுவாங்க. திமுக தேர்தல் சமயத்துல ஓட்டு பத்தி மட்டுமே கவலைப்படுவாங்க, தேர்தல் முடிஞ்ச உடனே வீட்டு பத்தி மட்டுமே கவலைப்படுவாங்க. தயவு செஞ்சு அவங்களை எல்லாம் நம்பாதீங்க. எலெக்ஷன் சமயம், எலெக்ஷன் ஆரம்பிக்குதுன்னு தெரிஞ்ச உடனே வீரவசனம் எல்லாம் பேசுவாங்க. 3 வருஷம் அவங்க மக்களுக்கு நல்லாட்சி கொடுக்காம ஆட்சி பண்ண தெரியாம மக்களுக்கு எதுவுமே செய்யாம இன்னைக்கு அவங்க செய்ய முடியாத விஷயங்கள் எல்லாம் மத்திய அரசாங்கத்தாலதான் நாங்க செய்யலன்னு பழிய தூக்கி மத்திய அரசாங்கம் மேல போடுறாங்க. நாங்க காசு கேட்டா மத்திய அரசாங்கம் கொடுக்கறது இல்லைன்னு சொல்றாங்க. நாங்க காசு கேட்டா கொடுக்க வேண்டியது தானே, அதெல்லாம் அவங்க அப்பா வீட்டு காசான்னு பேசுறாங்க. மக்கள் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம 1 ரூபாய் வரிப்பணமா கட்டினா அதுல 50 பைசா மத்திய அரசாங்கத்துக்கு போகுது, 50 பைசா மாநில அரசாங்கத்துக்கு வருது. அப்ப நம்ம கட்ட வரிப்பணம் வச்சுக்கிட்டு நமக்கு நல்லது பண்ணலாம் இல்ல? ஏ திமுக பண்ண மாட்டேன்றாங்க, அதெல்லாம் அவங்க அப்பா வீட்டு காசா? வெள்ளம் வந்தப்போ, புயல் வந்தப்போ மக்கள் அவஸ்தப்பட்டப்போ மக்களை பார்த்து பயந்து நாங்க எல்லா ரேஷன் அட்டைக்கும் 6000 ரூபாய் நிதி தருவோம், நிவாரணம் தருவோம்னு சொன்னாங்க. நம்பி அப்பாவி மக்கள் போய் ரேஷன் கடையில நின்னா சக்கரை காட்டு வச்சிருந்தா தரமாட்டோம், வருமான வரி கட்டினா தரமாட்டோம்னு பாதி பேர் திருப்பி அனுப்பிச்சாங்க. அத்தனை மக்களுக்கும் கொடுக்க வேண்டியது தானே, அதுதான் அவங்க அப்பா வீட்டு காசா? தேர்தல் சமயத்துல எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய் தரான்னு சொல்லிட்டு தேர்தல் முடிஞ்ச உடனே தகுதியானவங்களுக்கு மட்டும் 1000 ரூபாய் தருவோம்னு சொல்றாங்க. அடுத்தவன் பொண்டாட்டிக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு சொல்றதுக்கு ஸ்டாலின் யாரு? எல்லா பெண்களுக்கும் கொடுக்க வேண்டியது தானே, அதெல்லாம் அவங்க அப்பா வீட்டு காசா? வெள்ளத்துல சேதம் அடைஞ்ச ஸ்கூலுக்கு எல்லாம் வெறும் 2 கோடி நிதி ஒதுக்கிட்டு ஃபார்முலா ரேஸ் கார் ரேஸ்க்கு 40 கோடி நிதி இருக்கிறாங்க, அதெல்லாம் அவங்க அப்பா வீட்டு காசா? ராணுவத்துல செத்தவனுக்கு 3 லட்சம் கொடுத்துட்டு கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம் தராங்க, அதெல்லாம் அவங்க அப்பா வீட்டு காசா? ஒரே கையெழுத்துல நீட்ட ஒழிப்பான்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு ஆணியும் புடுங்க
முடியாம மக்களை ஏமாற்றுறதுக்காக 50 லட்சம் கையெழுத்து வாங்குறேன்னு அரசாங்க பணத்தை செலவு பண்ணி உள்ளூரா சுத்துறாரு உதயநிதி. இதெல்லாம் அவங்க அப்பா வீட்டு காசா? இன்னைக்கு ஏற்றுட்டாங்க, கரண்ட் பில் கட்டவே மக்கள் கஷ்டப்படுறாங்க. மக்களுக்காக கரண்ட் ரேட் கொஞ்சம் கம்மி பண்ணலாம் இல்ல? அது என்ன அவங்க அப்பா வீட்டு காசா? விலையெல்லாம் ஏத்துட்டாங்க, வரி எல்லாம் ஏத்துட்டாங்க, பெட்ரோல் விலை குறைப்போம், டீசல் விலை குறைப்போம் தேர்தல் சமயத்துல பேசிட்டு இன்னைக்கு நம்ம குடிக்கிற பால் விலையே ஏத்துட்டாங்க. கேட்டா இந்த பால் குடிக்காதீங்க, அந்த பால் குடிங்கன்றாங்க. நாங்க எந்த பால் குடிக்கணும் குடிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு திமுக யாரு? அதெல்லாம் அவங்க அப்பா வீட்டு காசா? பிரச்சாரத்துக்கு வர்றவங்கள நாக்க புரிவிக்கிற மாதிரி நாங்க கேள்வி நீங்க மறுத்தல கேட்கணும். ஊடகங்கள் மாறணும், உண்மை உலகத்துக்கு சொல்லணும். ஊடகங்கள் மட்டும் உண்மையான செய்தியை ஊருக்கு எனக்கு சொல்றாங்களோ அந்த நிமிஷமே இந்த திருட்டு திமுக கதை முடிஞ்சிடும். நாங்க அதிமுக காரங்க, நாங்க வந்து ஆட்சிக்காகவோ கட்சிக்காகவோ வேலை பார்க்க மாட்டோம். மக்கள் திலகம் மக்களுக்காக ஆரம்பிச்ச இயக்கம் இந்த அதிமுக. மக்களால் நான் மக்களுக்காகவே நான் வாழ்ந்து தன் கடைசி மூச்சு வரைக்கும் மக்களுக்காக ஒழிச்சு 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 எழுந்தவங்க எங்க அம்மா. அந்த அம்மாவோட அதிமுக இது. இன்னைக்கு துரோகிகளை விரட்டிட்டு தமிழக மக்கள் நலனுக்காக பிஜேபி கூட கூட்டணி ஒடிச்சுக்கிட்டு மக்கள் கிட்ட மக்கள் கூட களத்துல இறங்கி நிற்கிறவர் புரட்சி தமிழர் என்ன அந்த எடப்பாடியாரோட அதிமுக இது. நாங்க எப்பவுமே மக்கள் பக்கம், மக்களும் எப்பவுமே எங்க பக்கம். இன்னைக்கு திருட்டு திமுகவும் ஓட்டு கேட்டு வருவாங்க, வேஷம் போடுற பாஜகவும் ஓட்டு கேட்டு வருவாங்க. 10 வருஷம் எதுவுமே செய்யாத பாஜகவும் 3 வருஷம் எதுவுமே செய்யாத திமுகவும் மக்களை ஏமாத்துறதுக்காக வேஷம் போட்டு வருவாங்க. தயவு செஞ்சு நம்பாதீங்க. திமுகவுக்கும் பாஜகவுக்கும் பெரிய வித்தியாசம் எல்லாம் கிடையாது, ரெண்டும் ஒண்ணுதான். என்ன திமுக பயங்கரமா பொய் சொல்லும், பாஜக சொல்ற பொய்ய பயங்கரமா சொல்லும். திமுக திராவிட மாடல் ஏமாத்தும், பாஜக இந்திய மாடல் ஏமாத்தும். திமுக கடவுளை திட்டிக்கிட்டே சாமி கும்பிடும், பாஜக கடவுளே திட்ட அளவுக்கு சாமி கும்பிடும். ஸ்டாலின் மகனை பத்தி மட்டுமே யோசிப்பாரு, மோடி மதத்தை பத்தி மட்டுமே யோசிப்பாரு. ஸ்டாலின் டெய்லி விக்கு வைப்பாரு, மோடி ஒரு நாள் நாட்டையே விக்க வைப்பாரு. ஸ்டாலின் மனைவி மகன் மருமகனுக்கு பினாமி, மோடி அம்பானி அதானிக்கு பினாமி. திமுக மக்கள் கிட்ட